Newston Tamil channel ku like, share and subscribe. Thank you. Vasan Eye Care காலை வணக்கங்கள். இன்றைய ஈஸ்டர் ஒட்டி புனித நாள் ஒட்டி எல்லாருக்கும் our best wishes from Vasan Eye Care. We take great pride. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தாம்பர கிளையை வந்து புதுசா அனுசரிச்சு புல்சா ரெனோவேட் பண்ணி இது பழைய கிளை தான் புது கிளை கிடையாது இருந்தாலும் இது வந்து ஒரு 12 வருடம் பழசான பிரான்ச் இது அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறதுக்கு ஒரு சின்ன அமைப்பு இது வாசன் எல்லாருக்கும் தெரியும் பெரிய பிராண்ட் 30-40 வருஷமா பழமை வாய்ந்த சென்னையில மட்டுமே 12 கிளைகள் தமிழ்நாடு முழுச 40 கிளைகள் துமதிப்பா இந்தியா முழுக்க 150 கிளைகள் தாண்டினது எங்களோட நோக்கம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நாங்க தான் we are the pioneers of not just eye treatment but eye care ஏன்னா கேர்ங்கறதை இன்ட்ரோ듀ஸ் பண்ணதே வாசன் ஐ கேர் தான் சோ அந்த வகையில இது ஒரு புது முயற்சி புது எக்ஸ்பீரியன்ஸ் பேஷண்ட்க்கு கொடுக்கணும்ன்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான் எங்களோட ஒரு சின்ன முயற்சி I just want to introduce our team எங்களோட கூட இருக்குது வந்து டாக்டர் கணேஷ் டாக்டர் அசோகன் he is our head of retina services he is taking care of the medical retina services we have Dr. Indu she is the head of surgical retina ரெட்டினா அறுவை சிகிச்சைகள் விழித்திரைக்கான அறுவை சிகிச்சைகள்லாம் அவங்க தான் முழுசா பார்த்துக்கிறாங்க we have Dr. Ganesh and Dr. Uma they will be heading the Tambaram branch they will be taking care of இது வந்து ஒரு டீம் அப்ரோச் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதரும் ஒரு இது கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸும் கவர் ஆகணும் இல்லையா ஸோ this is just an introduction Dr. Ashokan ரெண்டு வார்த்தை ரெட்டினா பத்தி பேசுறேன். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இனிய நன்னாளில் கண் விழித்திரை அதில் ஏற்படுற காமன் ப்ராப்ளம்ஸ் அன்றாட நம்ம பார்க்கறது வந்து டயபெட்டிஸ்னால பிபினால ஏஜ்னால ஏற்படுற ப்ராப்ளம்ஸை அன்றாடம் பார்க்குறோம் இதை கண்டறிவதற்கும் இதை ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கும் சில அதிநவீன சிகிச்சை முறை மேற்கொள்கிறோம் இங்கே வாசனில் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லைக் ஆரம்ப நிலையிலேயே ஒருத்தருக்கு சர்க்கரை நோயினால் கண் விழித்திரையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத அறிந்து கொள்ள OCT அப்படிங்கிற ஒரு கருவியை யூஸ் பண்ணுறோம் அது ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா மேற்கொண்டு அது பரவாமல் இருக்கிறதுக்கும் அந்த லெவலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சிட்டா இது ரொம்ப முற்றிய நிலையில் விட்டுட்டா தான் இந்த பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுறது அதே மாதிரி பிபி அன்கண்ட்ரோல்டு ரத்த கொதிப்புனால ஏற்படுற பாதிப்புகள் ஏஜ் ரிலேட்டட் டீஜென்ரேஷன்னால ஏற்படுற பாதிப்புகள் இதை நிறைய ப்ராப்ளமை நம்ம மருத்துவ முறையிலேயே அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி மருத்துவ முறையிலேயே சரியாக ட்ரை பண்ணுறோம் அந்த மருத்துவ முறை அணுக முடியாத பேஷண்ட்ஸுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக அதை செயல் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசனில் அதிநவீன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக அதையும் சரி செய்ய முடியுது நெக்ஸ்ட் டாக்டர் இந்து அவங்க வந்து சர்ஜிக்கல் ரெட்டினா தட் இஸ் விழித்திரைக்கான அறுவை சிகிச்சைகள் So, I'm Dr. Indu. Now, so, narambu, that is retina, that Tamil la vidithiren solvanga. Adula vara problems, surgical problems ah nanga Vasan Eye Care la gunapaduthalam. So, for example, sela examples vandu narambula otta vidarudhu, diabetes nala advanced stage, that is correct medical treatment ku adutha stage vandu surgical stage la dhaan nama treat panna mudiyum. So, andha aruvai sigichaigal narambu sela perku vittu pogum. So, adu mari aruvai sigichaigal. So, idu ellame state of the art machines nala na inga Vasan Eye Care la fulla oralavukku nallave gunapadutha mudiyum. So, in the techniques, ellame standard of care. That is, you top class hospital enga poi enna care kudukudo andha care inga available ah irukku. Aduthu Dr. Ganesh, he will be doing the cataract surgeries in the branch kana surgery avadan surgeon in the branch ku orenba vanakkam na Dr. Ganesh kanpurai matrum karuvili specialist. கண்புரை எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அது ஒரு நோய் கிடையாது, அது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. எப்படி நரம்புடி எல்லாருக்கும் வருதோ அந்த மாதிரி ஒரு சர்டன் ஏஜில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அந்த கண்புரை அப்படின்றது. ஸோ இங்கே வாசனில் நாங்கள் பண்ணுற கண்புரை அறுவை சிகிச்சைன்றது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு மணி நேரம் பண்ண வேண்டிய அந்த சர்ஜரியை இப்போ ஊசி எதுவும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே ஆப்ரேஷனே முடிஞ்சு ஒரு அரை மணி நேரத்தில் பேஷண்ட் வீட்டுக்கே போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அந்த முறை தான் நாங்களும் பின்பற்றுறோம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறப்ப வலியோ இல்லை எதுவும் இல்லாமல் ஒரு கட்டு கூட போடாமல், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு கண்புரை இருக்குன்றது தெரிய வந்து அவரே கார் ஓட்டிகிட்டு வராரு அப்படின்னா அன்னினாலே ஆப்ரேஷன் முடித்து அன்றைக்கே நம்ம வந்து அந்த பேஷண்ட் கார் ஓட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஹி வில் பி ஏபிள் டு சீ கிளியர்லி. ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி தான் நாங்களும் ஃபாலோ பண்ணி லேசர் மூலமாக தான் அறுவை சிகிச்சையும் நடந்துட்டு வருது. டாக்டர் உமா. நான் டாக்டர் உமா உமா மகேஸ்வரி. இங்கே நான் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட்டு. இங்கே நான் ஜென்ரலாக எல்லா கேஸஸும் பார்ப்பேன். என்ன விதமான கண் பிரச்சனை இருந்தாலும் இங்கே வாசன் ஐ கேரில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உண்டு. ஸோ ப்ளஸ் ரெட்டினா சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே கேட்ராக்ட் போகிற லேசர் ஆப்ரேஷன், பிளாஸ்டிக்கு, எல்லா விதமான கருவிகளும் investigations plus surgery facilities in available. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், பொறைக்கான அறுவை சிகிச்சை கடந்த ஒரு 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் வந்து பொறை இருக்கா, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த பொறையை எடுத்துகிட்டு பாறை சுத்தமாக தெரியறது தான் நம்மளோட நோக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்தபடி என்னன்னா இப்போ ஒரு 40 வயசுக்கோ 50 வயசுக்கோ ஒரு பொறை வருது, ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது அடுத்த ஒரு 20 30 40 வருஷம் வாழ்நாள் முழுக்க வரைக்கும் கண்ணாடி இல்லாமல் செய்கிறது தான் இப்போது எங்களோட நோக்கம். ஏன்னா கண் பார்வை வந்து எப்படி பொறையினால் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிச்சு குறைபாடு இருக்கோ அது நீக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது 50 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது பைஃபோக்கல் ப்ரெஸ்பயோபிக் கண்ணாடி போடுவாங்க, 2 ப்ரோக்ரெசிவ் கிளாஸஸ். அது எல்லாத்தையும் ஒரே லென்ஸில் உள்ளே வச்சோன்னா அடுத்த ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வாழ்நாள் முழுக்க கண்ணாடி தேவையில்லாத அதுதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு. ஸோ தட் இந்த ஒரு தடவை நமக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பயன்படுத்திட்டு இதுக்கப்புறம் திரும்ப வர வேண்டிய ஒரு அவசியமோ தேவையோ இல்லாதபடி பண்ணுறது தான் இப்போ லேட்டஸ்ட்டு. அதுதான் இப்போ நாங்கள் வாசன் முழுக்க எல்லா வாசன்லையுமே இதுதான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேறு கேள்விகள் இருந்தால் சார், லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து வந்து ஒரு வாசன் விஷயத்தை சொன்னீங்க, இதில் என்ன ஸ்பெஷல், இந்த இடத்துல என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறீங்க? எங்களோட வாசனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு ஒரு கிளையை எடுத்தோம்னா ஒரு பேஷண்ட் உள்ள என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் அதற்கான தீர்வு இங்கேயே கிடைக்கும். தட் இஸ் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பிரான்ச்சை அலைய வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. pressure, that is glaucoma and so on. Eye pressure irukkunaalum adarkana medical treatment or surgical treatment inge pannidalam. Retina பிரச்சனைகள் இருந்தா அது சில பேருக்கு லேசர் தேவை இருக்கலாம் சில பேருக்கு இன்ஜெக்ஷன் தேவை இருக்கலாம் சில பேருக்கு அறுவை சிகிச்சை தேவை இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இங்கே பண்ணலாம் சில பேருக்கு கண்புரை மட்டும் இருக்கலாம் அதுக்கு இங்கே தீர்வு கிடைக்கும் கண்ணாடியா அதுக்கு சோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா எங்களோட கான்செப்ட் ஒரு ஒரு கிளைன் தரணும்னா அந்த கிளையில எல்லா வசதிகளும் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்கான ட்ரீட்மென்ட்டும் ஒரே இடத்துல கிடைக்கணும் பேஷண்ட் இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா glaucoma treatment ku specialist ku neenga indha branch ku ponga oculoplastic na indha vera branch ku ponga na alai vendiya oru avashyam inga irukku so idu dhaan engaloda oru speciality sir oru adhukku munadi kandaanamndu vandu oru vishayam vandu local fulla vandu elaborate pesapatta ipo vandu indha kandaanamndu pathi pesa maatranga na sila vishayam enna nadakudana cancer oru vishayam varudhu avangalukku sila vilpnoru kedaiyadu so அதனால வந்து சில பேர் வந்து அந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து போக மாட்டாங்க இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து டேனியல் பாலாஜி இறந்துட்டாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க கண்தானம் பண்ணிருக்காங்க சோ சினிமா ஃபீல்ட்ல கூட பண்றாங்க சரி அத பத்தி அவங்களோட அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன சொல்ல வரணும்னா கண்தானம்ங்கிறது மதத்தை அப்பாற்பட்டது என்ன சில பேர் வந்து இந்த மதத்துல ஒத்துக்க மாட்டாங்க இந்த மதத்துல அலோ பண்ண மாட்டாங்கன்னுவாங்க அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது அதே மாதிரி இப்போ எனக்கு கேன்சர் வந்திருக்கு டிபி வந்திருக்கு அப்படினா கூட அது ஒரு தடை இல்லை இப்போ எனக்கு புரைக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு எனக்கு 70 வயசு ஆகுது சில பேர் 15 வயசுக்கு 20 வயசுக்கு சின்ன வயசே இறந்துறாங்க எதுவுமே ஒரு தடை இல்லை யாரா இருந்தாலும் கண்தானம் செய்வது சாத்தியமானது பண்ண வேண்டியது ஒன்று ரெண்டாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க நான் 30 வயசுக்கு இப்போ நான் கண் டாக்டர் பார்க்கறாங்க அணுகுறாங்க பதிவு பண்ணிடுறாங்க ஆனா இறந்து போறதுக்கு 30 40 வருஷம் ஆகுது நடுவுல விட்டுறாங்க மறந்துடுறாங்க இதுல முக்கியமானது என்னதான் நீங்க பதிவு பண்ணாலும் இரவு that is மரணத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியறதோ உடனடியாக எங்களை அணுகுனீங்கன்னா நாங்க உடனடியா அந்த ஐ ஹார்வெஸ்ட் பண்றது அந்த டோனர் டிஷ்யூ ஹார்வெஸ்ட் பண்றதுக்கான வசதிகள் இமிடியேட்டா நடந்துரும் within 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா உடனடியா பண்ணிடலாம் 6 மணி நேரம் தான் நமக்கு அந்த விண்டோ that is மரணத்துக்கு 6 மணி நேரத்துக்குள்ள கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதை எடுத்துடலாம் எடுத்து and இன்னொரு ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒரு மரணத்தினால ரெண்டு பேருக்கு பெனிஃபிட் இன்ஃபேக்ட் அதுலயே இப்போ அந்த கார்னியாவே ஒரு கார்னியாவே நாங்க மூணு பகுதியாகவும் பிரிச்சுக்கலாம் எபிதீலியல் ஸ்ட்ரோமல் அண்ட் எண்டோதீலியல் சோ ஒரு கருவியை ரெண்டு பேருக்கு மூணு பேர் கூட பயன்படுத்திக்கலாம் சோ கண்டாரம்ங்கிறது மிக மிக அவசியம் மறக்க வேண்டாம் Hi this is Minna like share subscribe Newston Tamil